கட்டாகமத்து புஸ்தகம் 23 அதிகாரத்தினுடைய 23 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். For there is no enchantment against Jacob and no divination against Israel. Now it shall be said of Jacob and Israel what God has wrought. தேவன் குறித்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றி கொள்வது அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. For it is in your hand for you to receive whatever the Lord has already prepared for you. உனக்கு ஒரு நன்மை கர்த்தர் குறித்து விட்டார். The Lord has ordained a goodness for you. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் குறித்து விட்டார். The Lord has appointed a blessing for you. சொல்லுவேமே, உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் குறித்து விட்டார். The Lord has ordained a deliverance for you. உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் குறித்து விட்டார். The Lord has kept an open door for you. நீங்கள் பிரவேசிக்க முன்பதாக God had already ordained for every blessings for you. நீங்கள் இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்காக இந்த புதிய மாதத்திலே நன்மைகள் வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் குறித்த இடம் ஒன்றுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். The place that the Lord has appointed for you, for him to reveal himself as Jehovah Jireh for you in this new month, is nothing but the fear of God. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவ பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். You have to reveal the fear of God in each and every action. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவ பயம் வெளிப்பட வேண்டும். Fear of God should be revealed in each and every word that you speak. உன்னுடைய ஒவ்வொரு கிரியையிலும் தேவ பயம் வெளிப்பட வேண்டும். In every action of yours, the fear of God. அந்த வார்த்தையை ஆவியானவர் சொன்னார், யெகோவா இரே எல்லாமே பார்த்துக்கொள்வீர் என்று பாடுவதினாலே அவர் யெகோவா இரேவா இருப்பதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிலும் உன் குடும்பத்திலும் உன்னுடைய சந்ததிகளிலும் தேவ பயம் வெளிப்படுமானால் நீ அவர் உனக்கு யெகோவா இரேவாய் வெளிப்பட்டு அவர் உன் தேவைகளை சந்திக்கிறவராய் இருப்பார். Just because last week the Holy Spirit spoke to us, just because you sing Jehovah Jireh my provider doesn't mean that he will provide all your needs, but because you will show the fear of God in your life, he will be a Jehovah Jireh in your life to provide all the needs that comes in your life in this new month. இரண்டாவது மோசே குறித்து கர்த்தர் சொன்னார். Secondly, regarding Moses, the Lord spoke. ஒரு ஆவிக்குரியவனை கர்த்தர் ரொம்ப அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். Here we see the Holy Spirit picturizing a spiritual person. அந்த ஒரு ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? How should a spiritual person be? ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாஞ்சை என்றைக்குமே குறைந்து போவதில்லை. In the life of a spiritual person, his desire will never go down. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்றைக்கும் ஆவிக்குரிய திருப்தி உண்டாகுவதில்லை. A spiritual person will never be content in his spiritual experiences. வானத்தை வில்லாக்கக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே திருப்தி அவன் அடைவது இல்லை. Even if the Lord performs miracles that could tear down the heaven, a spiritual person will not be content by it. பயங்கரமான அற்புதங்கள் எகிப்து தேசத்திலே கர்த்தர் மோசே கொண்டு செய்தார். Through the hand of Moses, the Lord performed 10 great miracles in the land of Egypt. ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆன போதிலே எகிப்திலும் பேசுகிறார்கள், உலகம் முழுவதிலும் பேசுகிறார்கள் எகிப்திலே கர்த்தர் செய்த அற்புதங்களை. Even after thousands of years in the land of Egypt and across the world, we see people talking about that 10 miracles. ஆனால் மோசே அதிலே திருப்தி அடையவில்லை. But Moses was not satisfied. அதிசயப்படும்படி உலகமே ஆச்சரியப்படும்படியான பயங்கரமான அற்புதங்களையும் கிரியைகளையும் கர்த்தர் மோசே கொண்டு செய்தாலும் அவனுடைய ஆத்மாவிலே அதில் திருப்தி அடையவில்லை. Though the Lord performed great and mighty miracles through the hand of Moses that made the whole world into amusement or amazement, Moses was not ஆவிக்குரியவனாயிருப்பாய் என்றால் if you are a spiritual person, உணவிக்கிற வாழ்க்கையில திருப்தி என்பது வரக்கூடாது. You should never have satisfaction. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல் ஆத்மாவை ஆவியிலே வளர்வதற்கு உன் வாஞ்சை எப்போதும் அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். Just like a deer panted for waters, your soul have to long for to grow in your spiritual experiences. கர்த்தரை பார்த்து கேக்குறான். Moses looks at the Lord and asks, தேவரே,
நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். Lord, let me see your glory. நான் நினைக்கிற கர்த்தர் சொல்லிருப்பா. The Lord would have said. ஏய், அவ்வளோ அற்புதங்கள் எகிப்திலே செய்தேனே திருப்தி இல்லையா? Moses, I did great and mighty miracles in Egypt. Are you not satisfied? உன்னோடு கூட இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்தேனே திருப்தி இல்லையா? Moses, I departed the Red Sea through your hand. Are you not satisfied? நான் உன்னோடு கூட இருந்து செய்த காரியங்கள் மகா பயங்கரமான காரியம், அதிலே திருப்தி அடையவில்லையா? Moses, I have done great and mighty miracles through your hand. Are you not satisfied with it? மோசே திருப்தி அடையவில்லை. Moses was not satisfied. தேவன் உங்களை ஒரு மோசியாய் பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see you as a Moses. ஜெப ஜீவிதத்திலே திருப்தி அடையாதே. Don't be content with your prayer. உன்னை செய்கிற ஊழியங்களில் திருப்தி அடையாதே. Don't be content with your ministry. உன்னுடைய பரிசுத்தத்திலே திருப்தி அடையாதே. Don't be satiated with your holiness. உன்னுடைய நிலையில் இப்போது இருக்கிற காரியங்களில் திருப்தி அடையாதே. Don't be satisfied with your spiritual experiences. மோசியாய் பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see you as a Moses. நாவிக்கு ஜீவத்தில் வளர வேண்டும் என்றால், if you want to grow in your spiritual experiences, நாவிக்கிற வாழ்க்கையில் இன்னும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், if you want to grow in your spiritual experiences day by day, தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு வா. Come to the place where the Lord shows you. Where is that place? தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். It is a place filled with the presence of God. எந்த மனிதனுக்குள் ஆவிக்கிற வாஞ்சை வரும் தெரியுமா? Do you know which person will have a spiritual desire? தேவ ஆலோசனை நடந்து, the one who will walk in the ways of the wicked, வழியிலே நின்று, the one who stands in the ways of the sinner, பரியாசக்காரர்கள் உட்காரமிடத்தில் உட்கார்கிறவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய வாஞ்சை வராது. மாறாக மாமிசத்துக்குரிய எண்ணங்களும் சிந்தனைகளும் வாஞ்சைகள் தான் அதிகரிக்கும். And the one who sits with the mockers, he will not have the desire to grow in a spiritual way. But the one who desires for spiritual experience will have that desire. And enda manidan deva prasanathai vittu pirikkapadadirukkarano, he who that is not departed from the presence of God, enda manida deva prasanathodukku thanai inaithukollugarano, the person who will attach himself to the presence of God, enda nilayilum enda soonalilum deva prasanam thannai vittu vilaguvadharku edam kodamal irukkarano, he that will not let anything come between him and the presence of God, anda manidanudukulai dan aavikkara வாஞ்சை இருக்கும். அவன் தான் நாளுக்கு நாள் ஆவிலே வளர்கிறவனாய் இருப்பான். It is in that person will be found the desire to grow in spiritual life, and he will keep growing in his spiritual experiences. இரண்டாவது அந்த இடத்திற்கு ஆவியன கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? The second name that the Holy Spirit gives to the place. ஆவிக்குரிய வளர வாஞ்சித்தை ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தில் போக வாஞ்சித்த மோசேக்கு கர்த்தர் காண்பித்த அந்த இடத்துக்கு ஆவியன கொடுக்கிற இரண்டாவது பேர் the place of obedience. The second name that the Lord is giving to the place where the Lord showed to Moses, for Moses wanted to grow in his spiritual experience, is a place of obedience. It is a place of obedience. எந்த தேவ மனிதன் ஆவியிலே வளர விரும்புகிறானோ, a person who wants to grow in his spiritual experience, இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு ஆவிக்கு ரிஜித்தல இன்னும் உச்சிதமான நிலைக்கு வர வேண்டும். Than what I was yesterday, I have to grow more in my spiritual growth. இருக்கிறதே நாளைக்கு இன்னும் அதிக மேன்மையான ஆவிக்குரிய நிலையில வளர வேண்டும். Than what I am today, I have to grow more in my spiritual life tomorrow. யார் அந்த நிலையில வளர முடியும்? growing that way, the one with the spirit of obedience, என்ன பெயர் தெரியுமா? Moses, என்னை ஒருவனும் என்னை கண்டதில்லை. There is no one who has seen me. இன்னொரு அடி மேலே போய் சொல்லுகிறா. One step further, the Lord says, என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததும் இல்லை. There is no one who is alive who has seen me. What is the meaning? கர்த்தர் சொல்லுகிறா, என்னை பார்த்தால் நீ உயிராய் இருக்க மாட்டே. The Lord says, if you see me, you cannot live. என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. There is no one who is alive who has seen me. மோசேயின் அர்ப்பணிப்பு எப்படி தெரியுமா? Do you know what is the commitment of Moses? நான் செத்தால போறவள உமை பார்த்து விட்டு சாகறேன். Moses says, even if I die, it doesn't matter, but I will die after seeing you. What a great submission. What great commitment. உம்மை காண்பதற்காக நான் மரிக்க வேண்டி வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready, even if it comes to my death, I am ready, but I have to see you. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே மறைக்கப்படுவதற்காக நான் ஜீவனை கொடுக்க வேண்டி வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். If I have to lay down my life to come into your presence, I am ready for that. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! What
great commitment. எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள். What great experience. அவனுக்குள்ளே ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு இருந்ததினாலே. Only because there was a perfect submission. வருடம் கடந்து இன்றைக்கு மோசே குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Even after 4000 years we are still talking about Moses. என்ன காரணம்? What is the reason? அன்றைக்கு அவனுடைய அர்ப்பணிப்பு. It was because of his commitment. ஒரே ஒருவனும் ஒரு காலம் கண்டிராத தேவனை இவன் கண்டான். He saw the Lord that no one has ever seen before. இப்படி அர்ப்பணிப்பு அவனுக்கு இருந்ததனால தான் கர்த்தர் மோசே ஆரோனியும் மீரியாமை பார்த்து சொல்லுகிறான், அவர் தீர்க்கதரிசி கிட்ட பேசுகிறதை போல நான் பேசலவில்லை, தீர்க்கதரிசனத்தில் சொம்படுத்து மூலமாய் பேசுவேன். ஆனால் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த இந்த மோசியோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுகிறதை போல நான் பேசுவேன். And that is why the Lord says to Miriam and Aaron, saying that I don't talk to Moses like I do with prophets. Prophet sees vision and dreams, but I talk to Moses face to face like a friend because of the great commitment and submission of Moses. தன்னை ஒரு மனிதன் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து விட்டால் அவர் முகமுகமாய் பேசுவதற்கு அவர் என்னைக்குமே தயங்கனது. If a person submits himself perfectly in the presence of God, the Lord will not hesitate to speak face to face to you. அவர் ஜீவிதிலே வளர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்கள் அர்ப்பணி தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும், மீண்டும் சொல்றேன், தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Today the counsel that the Holy Spirit is giving to you, if you have the spiritual desire for the Lord to speak to you, the Holy Spirit says, do not give excuses for God or God's work. Again I say, do not give excuses for God or for God's work. உங்களுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு அவசியம். Commitment is important in your life. இன்றைக்கு அநேகருக்கு ஆவியானவர் கொடுக்கிற வாஞ்சி ஆலோசனை இதுதான். This is the counsel that the Holy Spirit is giving to all of you. தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தவர் ஆயத்தமா இருக்கிறார். He is ready to reveal himself to you. தம்முடைய மகிமை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். He is ready to reveal his glory. தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். He is ready to reveal his power to you. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்புகள் இல்லை. But the commitment that the Lord expects is not found. மூன்றாவது புத்தகத்தின் 21 அதிகாரம் 11 கர்த்தர் காண்பித்த கர்த்தர் குறித்த இன்னொரு இடம் உண்டு. In the book of Numbers chapter 21 and verse 11 there's another place that the Lord specifies. அந்த இடம் மிக மகிமையான ஒரு இடம். That is a more glorious place. அது உன் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றுகிற ஒரு இடம். That is a place that can completely transform உன் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிற இடம். That place can bring in a great transformation. அந்த 21 அதிகாரத்தின் 16 வசனம் சொல்கிறது, இங்கே இருந்து பேயருக்கு போனார்கள், ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம். And from there they continued to bear. That is the well of which the Lord said to Moses, gather the people together so that I may give them water. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், the Lord is saying to Moses, உனக்கு நான் ஒரு இடத்தை குறிப்பேன், I will specify a place to you, உனக்கு நான் ஒரு இடத்தை காட்டுவேன், I will show you a place, அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் கூடி வர செய், gather all your people at that place. மோசேக்கு புரியவில்லை. Moses did not understand. அவன் ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூட்டுகிறார். He is gathering all the வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஊற்று. The spring that could give a great joy to the people. ஊற்று தண்ணீரே பொங்கி 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 வா என்று ஜனங்கள் எல்லாரையும் துள்ளி பாட வைத்த ஒரு ஊற்று. The spring that made all the people to sing, living waters come out to us. எரேமியாவின் புத்தகம் 13 அதிகாரத்தினுடைய 1 வசனம், இதோ திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். On that day there shall be a fountain opened. ஐயோவின் பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிற ஊற்று. The fountain to cleanse them from sin and தாவீதின் குடும்பத்தாருக்கும் இஸ்ரவேலின் குடிகளுக்குமான ஒரு ஊற்று. A fountain for the house of David and the inhabitants of Jerusalem. இந்த உனக்காய் திறந்திருக்கிறது. That fountain is open for you. அந்த ஊற்று என்ன செய்யுமா? That fountain will do. உன்னுடைய பாவத்தை உன் அழுக்கையும் நீக்கி போடும். It will remove or cleanse your sin and uncleanness. இன்னொரு விதத்தில் சொல்லுவேனானால்
பல பாவங்கள் உன்னில ஒட்டிந்திருக்கலாம். Maybe the sins of the Lord would have been attached to you. உலகத்தில் பல அழுக்குகள் உன் வாழ்க்கையில ஒட்டிருக்கலாம். The filth of the world would have been attached to you. உலகத்தில் பலவிதமான அசுத்தங்கள் உன்னை ஒட்டிருக்கலாம். The filth of the world would have been found in your life. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். But today the Holy Spirit says. தேவன் இந்த மாதம் உனக்கு ஒரு விசேஷித்த மாதமாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make this new month a special month. இந்த மாதம் ஒரு பரிசுத்தத்தின் மாதமாய் அவர் உனக்கு அங்கீகரிக்க விரும்புகிறார். The Lord wants to ordain and establish this month as a special month for you. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Because it is impossible to see God without holiness. இந்த மாதம் கர்த்தர் தம்மை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to reveal himself to you. இந்த மாதம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to reveal his power to you. இந்த மாதம் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த விரும்புகிறார். This month the Lord wants to reveal his grace to you. இந்த மாதம் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். This new month the Lord wants to reveal his இந்த மாதம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். This new month the Lord wants to reveal இவைகள் எல்லாம் வெளிப்படுத்த ஆயத்தம் இருக்கிறதுனாலே. Because the Lord is ready to reveal. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. இந்த திருச்சபையே. Church. உனக்காய் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை இந்த மாதம் உனக்காய் நான் வைத்திருக்கிறேன். I have kept a fountain that is open for you. ஒவ்வொரு நாளும் அந்த ஊற்றாண்டே வந்துவிடு. Come to that fountain every day. அந்த ஊற்றுக்குள்ளே வந்துவிட்டால். If you come into that fountain. அந்த ஊற்று உன் பாவத்தை நீக்கிவிடும். That fountain will remove your sin. அந்த ஊற்று உன் அழுக்கை நீக்கும். That fountain will remove your sin. அந்த ஊற்று உன் அசுத்தத்தை நீக்கும். That fountain will remove your uncleanness. அந்த ஊற்று இந்த மாதம் உன்னை பரிசுத்தமானாய் உலகத்திலே அடையாளப்படுத்தும். That fountain will identify you as a holy person in this world. இந்த இடத்துக்கு நீ வராமல் without you coming to this place ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. Do not expect to experience the blessings of God. இந்த இடத்துக்கு வராமல் without coming to this place விடுதலை காண முடியாது. You cannot see a deliverance. இந்த இடத்துக்கு வராமல் without coming to this place மகிமையால் அலங்கரிக்கப்பட முடியாது. You cannot be adorned with glory. இந்த இடத்துக்கு வராமல் without coming to this place உன் ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. You will not receive answer to your prayers. இந்த இடத்துக்கு வராமல் without coming to this place தேவனை காண முடியாது. You cannot see God. இது என்ன இடம்? What is this place? உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிற ஒரு ஊற்று இருக்கிற இடம். A fountain which could make you a holy person. ஆமென் சொல்லுவோமே. இந்த இடத்துக்கு இரண்டாவது நான் கொடுக்க விரும்புகிற பெயர். The second name that I would love to give this place. நான் வசனத்தை எடுக்காம சொல்லுகிறேன். Without taking the verse. இது எந்த இடம் தெரியுமா? நாமத்து புத்தகம் 21 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது. And the song and the then Israel sang the song. ஊற்று தண்ணீரே. Spring up over. பொங்கி வா. Sing to it. பொங்கி வா. Come on. 18 வசனம் சொல்லுகிறது. Verse 18 it says. நியாய பிரமாணிகள் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். The well that the princes made and the nobles of the people dug. ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். The nobles of the people dug with their scepter and with their staff. என் அன்பு தேவ பிள்ளையே. Beloved children of God. இப்போ என்ன நடக்கிறது? What is happening ஒரு now? ஒரு இங்கே ஊற்று வர வர. As the fountain is coming ஒரு கூட்டம் தோண்டுகிறார்கள். There is one group who are digging. ஒரு கூட்டம் அந்த ஊற்றிலே அவர்கள் களி கூறுகிறார்கள். There is another group that is rejoicing in the fountain. ஒரு கூட்டம் பாடுகிறார்கள். There is another group that is singing and rejoicing. இந்த காரியத்தை ரெண்டு விதமாய் சொல்ல விரும்புகிறேன். I would like to take this into மூன்று விதமாய் சொல்ல விரும்புகிறேன். Or in three aspects. ஒன்று. One. இந்த அந்த மாதம். This new month. உன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து கொண்டு. If you attach yourself with the Holy Spirit. நீ தோண்ட வேண்டும். You have to dig. ஆழத்தில் அதிக அவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். It says that they saw miracles in the deep. நீ தோ ஆவியிலே தோண்ட தோண்ட தோண்ட. As you dig deeper and deeper. அவர்கள் மறைக்கப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வார். Hidden revelations. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். Today the Holy Spirit. அந்த ஊற்று இருக்கிற இடத்திலே. In the place where the fountain நீ is. நீ ஆவியிலே இன்னும் ஆழத்திலே போனால். As you go deeper and deeper. அங்க மறைக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் உண்டு. There are secret visions in that place. அந்த ஊற்று இருக்கிற இடத்திலே. In the place of the fountain. இன்னும் நீ ஆழத்திலே போனால். If you go deeper and அங்க மறைக்கப்பட்ட வெளிப்பாடுகள் உண்டு. There are hidden revelations. மூன்றாவது இந்த இடத்துக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? The third name. இது ஒரு அபிஷேகத்தின் இடம். This is the place of anointing. ஒரு அபிஷேகம் என்கிற ஊற்றுக்குள்ளே வருகிறார்கள். They go into the place. அந்த ஊற்று ஆனது பொங்கி பொங்கி வருகிறது. As that anointing is ஏதோ இருக்கிற இடத்துல அந்த ஊற்று இல்லை. The spring is not in the அந்த ஊற்று அப்படியே பெருக்கெடுக்கிறது. It is increasing. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Today the Holy Spirit இந்த ஆராதனை முடிவிலே. At the end of the service. அந்த ஊற்றை நீ காணப் போகிறாய். You are going to see. அந்த ஊற்றை எங்கே காணப் போகிறாய் தெரியுமா? Do you know where you
அந்த இருதயத்திற்குள்ளே அந்த ஊற்றை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். The Lord is going to make அந்த சொல்லுகிறார். The Lord says இந்த மாதம் கர்த்தர் குறித்த இடம் எது தெரியுமா? Do you know where the place அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு to receive all his revelation நீ அபிஷேகம் என்கிற இடத்துல வர வேண்டும். அந்த ஊற்று இருக்கிற இடத்துடைய அடுத்த அனுபவம் என்ன தெரியுமா? The next experience of the அது ஒரு ஆராதனையின் இடம். That is a place of worship. எல்லாரும் ஆராதிக்கிறார்கள். ராமே சொல்லுங்களையா, பூமிக்கிலிருந்து அந்த ஊற்று பெருக்கெடுத்து வருகிறது. இதை காணும் போது அவர்களால் அமைதியா இருக்க முடியவில்லை. ஆராதிக்கிறார்கள், நடனமாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். தேவை பிள்ளையே, விசுவாசிப்பாயானால் இந்த மாத கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். மாதம் அல்ல, தேவன் குறித்த சீசன், காலங்கள். The season that the Lord has appointed. பிரசங்கி 3 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 8 வசனம் வரைக்கும் எல்லாரும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு இறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட்டதை விடுங்க ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, கொள்ள ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு. இதுக்கு மேல ஆண்டவர் உங்களை எப்படி சொல்வார் தெரியல. நிறைய பேருக்கு அவசரம். For many of us அவங்க அவங்க நினைக்கிற அன்னைக்கு அது நடக்கணும். They want it to happen on the same day that they want it. அவங்க நினைக்கிற விஷயம் அவங்க நினைக்கிற நேரத்துல அது நடக்கணும். Whatever they want or expect, they want it to happen at the same time that they want. Amen. Amen. எல்லாரும் இமிடியேட் ஃபாஸ்ட் ஃபுட் டைம் பரே வரவாங்க நின்னு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி போயிடணும். It's like fast food. They want to come, stand, order, take it and go away immediately. சரி சொல்வாங்க, ஏன் நான் கத்தர் ஏன் இப்படி பண்ணுறாரு? கத்தர் ஒன்றும் பண்ணல, கத்தர் கரெக்டாக செய்வார், நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை. Some people ask, why is the Lord delaying so much? The Lord is not delaying, He is doing it in the right time. We don't have the patience to wait for Him. விசேஷமான ஒன்று என்றைக்குமே தாமதப்பதாக கிடைக்கும். A very special thing will always be late. ஒரு ஆமேன் இல்லை. Amen. அவசரப்பட்டு நீ ஏதாவது வாங்கினீங்கன்னா ஏதாவது உன் அவசரத்துக்கு கொடுத்து அனுப்பிடுவார். If you are in haste, if you want something in haste, the Lord will give something and send it away. காத்திருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது உன் வாழ்க்கையில் என்னைக்குமே விசேஷமானதாக இருக்கும். But if you wait and receive something, that will always be special in your life. ஒரு அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவர் நிந்தனைகளையும் அவமானங்களையும் ஒரு பக்கத்து அவள் அனுபவித்தாலும் கர்த்தருடைய நேரத்திற்கு கர்த்தருடைய காலத்திற்கு அவள் காத்திருந்ததுனாலே இன்றைக்கு வரைக்கும் அவனை போல ஒரு தீர்க்க தரிசி இஸ்ரவேலில் எழும்பாத அளவுக்கு அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். Though Hannah had to go through lots of humiliations and insults in her life, she waited for the appointed time of the Lord, and the Lord made it to happen in a way that there is no prophet who has risen in the land of Israel as Samuel has. ஒருவேளை இங்க இருக்கிற உங்களிலே அல்லது ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிற உங்களிலே ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு, என் வாழ்க்கையில ஏன் எதுவுமே நடக்கல என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதின் காலத்திலே அதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you are seated here or watching through the online portals have a question saying that why is the Lord not doing anything in my life? Why are things delaying in my life? The answer that the Holy Spirit is giving to you today is He has made everything beautiful in its time. ஒன்றை தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன்,
இங்க இருக்கிற நீங்கள் மாத்திரமல்ல, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த பிளெஸிங் வர்ஷிப் திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம், தேவன் வைத்திருக்கிறதான அந்த மேன்மை உங்களால் கிரகி கற்பனைகளை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். To everyone watching here, just through online, but every member of the Blessing Worship Center, I tell you that the plans that the Holy Spirit has for each and every one of you, it cannot be comprehended by your own eyes or heart. If you have to cut it, you can't get it in your hand. If the Lord shows all the plan that he has for you, no one can catch you. We cannot catch you. That's why the Lord has hidden certain things. ஆண்டவர் அந்தந்த காலத்திலே அந்தந்த காரியத்தை உன் வாழ்க்கையிலே கர்த்தரன் செய்வார். திரைகளை அவர் திறக்கும் போது உன் வாய் நகைப்பினாலும் உன் உதடுகள் ஆனந்த சத்தத்தினாலும் கலிகூர பண்ணுவார். And at the appointed times the Lord will open each and every door at the time, and that is when you will see the reality, and that is when your lips will praise with joy. ஆகவே கர்த்தர் சொல்லுகிற இப்போதிருக்கிற நிலையை பார்த்துக்கொண்டு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, இதை விட்டு வெளியில வர முடியாது, என் தலையெழுத்து இதுதான் என்று சொல்லுகிறதை நிறுத்திவிடு. And today the Holy Spirit says, stop saying that this is my life, the current situation that I am in is going to be my life, and this is my fate. So stop saying that today. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். The Lord has kept a great plan for Abraham. திட்டத்தை சொல்லிட்டார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். The Lord gave away the plan saying that I will make you a great nation. உன்னை கொண்டு ஜாதிகளை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless nations to you. வாக்குத்தத்தம் பெருசா இருந்துச்சு. The promise is great. ஆனால் ஆசீர்வாதத்தை அவர் மறைத்து வைத்திருந்தார். But the Lord had hid away the blessings. அவனுக்கு பொறுமை இல்லை. He was not patient. பொறுமை இல்லை. Abraham இவனுக்கு பொறுமையா இருந்தாலும் பரவாயில்லை, சாராளுக்கு பொறுமை இல்ல. Even if Abraham was patient, Sarah was not. அது உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். The Lord has appointed a season for each and everything. ஆனால் ஆபிரகாம் இந்த சாரா கொஞ்சம் அவசரப்பட்டாள். Sarah was in haste. இது என்னைக்கு சொல்லி இது என்னைக்கு நடக்க போகுது? Sarah thought to herself, just when will this promise happen? ஆகாரை நுழைத்து விட்டாள். She inserted Hagar in between. முடிவு என்ன? What was the end? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. The promise of the Lord was fulfilled. ஆனா அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனை வந்துடுச்சு. But along with the blessing a pain was added. ஆண்டவருடைய காலத்திற்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதனோட வேதனையே கூட்ட மாட்டார். If you patiently wait for the season of God, the Lord will not add pain to the blessings that he gives. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்கனா, but if you are in haste to get it before the time of the Lord, ஆசீர்வாதம் அந்த காலத்துல வரும். The appointed blessing in the appointed season will come. ஆனா குறுக்கு வழியில போயிட்டு அவசரப்பட்டு சில விஷயத்தை செஞ்சீங்க தெரியுமா, அதனால அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அதோடு வேதனையையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். But certain things that you do as shortcuts, you will receive blessing for whatever you do, but along with that blessing you will have a நல்ல கவனிக்க வேண்டும், அவசரப்படாதீங்க. Listen carefully, do not be in haste. பிள்ளையோட திருமண காரியமா அவசரப்படாதீங்க, ஜெபிங்க, கர்த்தர் செய்வார். If it is the marriage of your children, do not be in haste, pray, the Lord will do it. பிள்ளையோட படிப்பு விஷயமா அவசரப்படாதீங்க, கர்த்தர் செய்வார். Is it about the education of your children, do not be in haste, the Lord will do it. Whatever be it, avasara avasara avasara, don't ever be in haste. Abraham inike saraala sonna avachala amma oru naal ungal pengal kootathukku saraala da koopidu poran prasangathukku. One of the meetings of for the sisters meeting, I would like to invite Sarah to deliver the word of God. Sarala. The real Sarah, the Abraham's wife. Sarah vandu saatchi kodu prasanga panna enna thamma seiyil solluvaanga. Do you know what Sarah will say if she comes and shares? Amma panna thappa neenga pannadhe. Don't commit the same mistake that I did. நான் அவசரப்பட்டத போல நீங்க அவசரப்படாதீங்க. Don't be in haste just like I did. நான் குறுக்கு வழி கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் என் சுய ஞானத்தை நம்பினது போல நீங்க நம்பாதீங்க. Just like I did, by not trusting the word of God and going in a shortcut, we don't do it. காலத்திற்கு நீ காத்திரு. Wait for your season. ஆமென் சொல்லுமா? Amen. என்ன செய்யுங்க? உங்களுடைய காலத்திற்கு நீங்க காத்திருங்க. Wait for your season. தேவன் சொல்லுகிறார், அதினதின் காலம் உண்டு. The Lord says he has time and season for everything. ஆபிரகாமுடைய காலத்திலே அது நிறைவேறுவதற்கு தேவன் அவனிடத்திலே எதிர்பார்த்த ஒன்று
பொறுமை. The one thing that the Lord expected in the life of Abraham for the promise to be fulfilled is patience. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை அவசியம். We need patience in our life. ஒரு ஆவிக்குரியவனை அடையாளப்படுத்துவது ஜெபம் அல்ல. A prayer, not only prayer identifies a spiritual person. ஒரு ஆவிக்குரியவனை அடையாளப்படுத்துவது அவன் செய்கிற ஊழியம் அல்ல. A ministry that one person does not identify him as a spiritual person. ஒரு ஆவிக்குரியவனை அடையாளப்படுத்துவது அவன் பண்ணுகிற பிரசங்கமும் அவன் செய்கிற ஆராதனையும் அல்ல. Not the worship or the sermon that a person gives identifies him as a spiritual person. ஒரு ஆவிக்குரியவனை அடையாளப்படுத்துவது அவன் வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாய் என்பது. The identification of a spiritual person is that how patient he is in his வானத்தையே வில்லாக்க கூடிய அளவுக்கு நீ விசுவாசம் வச்சிருந்தாலும், even if you have faith that could tear down heaven, உங்க வாழ்க்கையில அமைதலும் பொறுமையும் சாந்த குணமும் உனக்கு இல்லாவிட்டால், if you நாவிக்கிற ஜீவியம் பூஜ்யம் தான். If you are not gentle and patient and quiet in your life, your spiritual life is a zero. நல்ல கவனிக்க வேண்டும். Listen carefully. உன் வாழ்க்கையில உன்னை அடையாளப்படுத்துவது உன்னுடைய பொறுமை, உன்னுடைய அமைதல், உன்னுடைய சாந்த குணம். Only your patience and gentleness reveals your spirituality. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். This is the word that the Lord says. எந்தது குறித்து அவசரப்படாதீங்க. Don't be in haste in everything. எல்லாவற்றுக்கும் நான் ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். I have a season for everything. அந்த காலம் வரையில நீ தோத்திரம் பண்ணிக்கொண்டு அமைதியா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திரு.